அவங்க வந்து திருச்செந்தூர் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையில வந்து இவங்க வந்து பாண்டிய நாட்டை சார்ந்தவர்களாகத்தான் தென்படுவாங்க. இந்த தென்பகுதியில பெரும்படை சாஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அந்த பெரும்படி சாஸ்தா கோயிலில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே யார் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாண்ட பரம்பரையிலிருந்து வந்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சமூக பணியெலாம் ஆற்ற முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாளையக்காரர்கள் என்று கூறக்கூடியவர்கள் 72 பாளையம் அப்படிங்கிறத ரொம்ப பிரபலமாக பேசுவோம். இந்த 72 பாளையங்களும் உருவாகிறது எப்படினா, விஜயநகர பேரரசு காலத்தில் அரியநாயக முதலியார் வந்து முதல் மந்திரியாக இருக்கும்போது அந்த பகுதியில் உள்ள இடங்கள்லாம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே பிரித்து கொடுத்து, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கப்பங்களை பிரித்து, அந்த கப்பத்தை கொண்டு அரசுக்கு கட்டிவிட்டு மீதி வைத்து வாழ்வர்களை வந்து பாளையக்காரர்கள் என்று அறிவித்தார்கள். அந்த பாளையம் வந்து 72 பாளையமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கப்பட்டது. அதில் தென்பகுதியில்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தென்பாண்டிச்சேமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதுரைக்கு தென்பகுதி, மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய மன்னர் ஆட்சி காலம் புரிந்த, அதில் தென்பாண்டிச்சேமை வந்து திருநெல்வேலியை தலைநகராக கொண்டு ஆண்ட பகுதி. அதில் வந்து மேற்கு பாளையம் அப்புறம் கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாளையம். அந்த மேற்கு பாளையங்கள் போகிற மரவர் பாளையங்கள் நிறைய இருந்துச்சு. மரவர் பாளையமான சிங்கப்பட்டி ஜமீன்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊத்துமலை ஜமீன்தார், நெல்கட்டு சேவல், அந்த மாதிரி மரவர் ஜமீன்கள் வந்து அங்கே அதிகமாக இருந்தது. கிழக்கு பாளையத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டையாபுரம், இளையரசனந்தல், இந்த மாதிரி நாயக்கர் ஜமீன்தார்கள் அங்கே அதிகமாக இருந்தது. இங்கேயும் மரவர் ஜமீன் இருந்தது, கடம்பூர் இருந்தது, மணியாச்சி இருந்தது. இது மட்டும் மறைக்கப்பட்ட ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லி சில ஜமீன்தார்கள் மறைக்கப்பட்டே இருந்தாங்க. அதை குறிப்பாக சொல்லப்போனால், பாளையம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மறவர்களும் நாயக்கர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்க யாரும் அதில் அதிகமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற காலத்தை பொறுத்து, ஒரு காலத்தில் என்னுடைய நூல் வெளியிடும் போது பிரபல எழுத்தாளர் பொன்னிலன், நாகர்கோயிலை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் பொன்னிலன் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஏப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பிள்ளைமாருக்கும் ஜமீன்தார் இருக்காங்க, பரையர் இடத்துக்கு ஜமீன்தார் இருக்காங்க, நாடாரத்துக்கு ஜமீன்தார் இருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம அது வரைக்கும் நெல்லை ஜமீன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்கள் இருந்தோம், அதில் 10 ஜமீன்களை வந்து நம்ம பட்டியலிட்டிருந்தோம். அதுக்கு முன்னால் வசந்த் தொலைக்காட்சியில் வந்து நெல்லை மண்பேசு சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் எழுதும்போது, நம்ம போன இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாயக்கர் ஜமீன்களும் வரவர் ஜமீன்களும் நம்ம கண்ணில் தென்பட்டது. திடீர்னு அவர் சொன்னோடனே இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது, குளத்தூர் ஜமீன்தாரை நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த குளத்தூர் ஜமீன்தார் எங்கே இருந்தாங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்து தான் குளத்தூர் இருக்குது. ஆனால் அந்த குளத்தூர் ஜமீன்தார் இடம்பெயர்ந்து எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, திருநெல்வேலி நகருக்கு வந்துட்டாங்க. திருநெல்வேலியில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வாரிசுகள் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியும் நம்ம எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் இவர் சொன்ன அந்த நாடார் ஜமீன்தாரையும் பரையர் ஜமீன்தாரையும் தேடி போகும்போது தான், நட்டாத்தி அப்படிங்கிற பகுதியில் வந்து இன்னும் அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையை பார்த்தோம். அந்த அரண்மனையை பார்த்து இன்னும் அந்த கம்பீரமாக இருக்கக்கூடிய அரண்மனை, அந்த ராஜ தரபார் மண்டபம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மணி, வித்தியாசமான வழிபாடுகள். அவங்க வந்து திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையில் வந்து அவங்க வந்து பெண் வீட்டார், அதாவது தேவயானியோட வீட்டுக்காரங்களாக இருந்து தன்னுடைய மருமகன் முருகன் அழைக்கக்கூடிய ஒரு கட்டளையை ஏற்றி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது தான் மிக வித்தியாசமான ஒரு ஆய்வு முடிவுகள்லாம் நமக்கு தெரிஞ்சது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாடார்கள்லாம் இவங்க வந்து பாண்டிய நாட்டை சார்ந்தவர்களாகத்தான் தென்படுவாங்க. இந்த தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் பல பிரிவுகள் இருந்தாலும் கூட அந்த பிரிவுகளோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பாண்டிய நாட்டோட ஆர்ஜினாக தான் இருக்கும். ஆனால் அந்த நட்டாத்தி நாடார்கள் மட்டும்தான் சோழ நாட்டோட ஆர்ஜினாக இருந்தாங்க. அவங்க சோழ நாட்டிலேருந்து குடி வந்து அப்படியே இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து தாமரவரணி ஆற்றங்கரையில் பெருங்குளம் போன்ற பகுதியில் வந்து அவங்க குடியேறுறாங்க. இவங்க எதுக்காக கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், சோழ மன்னரோட படை தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் இங்கே வராங்க. இதுக்கு உதாரணம் என்ன, இப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு சில உண்மைகள் இருக்குது. ஏன்னு கேட்டால், இன்றைக்கும் இந்த பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செங்கோல்மட ஆதீனம் இருக்குது. அந்த ஆதீனத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் வந்து சிவபெருமான பேர் திருவள்ளிதி அப்படின்னு சொல்லி, அந்த சிவபெருமான பேர் திருவள்ளிதி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி அவரோட பேர். அந்த பேர் தான் நம்ம நட்டாத்தி ஜமீன்தாரோட பேர், திருவள்ளிதி நாடான் அப்படின்னு சொல்லி தான் நட்டாத்தி ஜமீன்தாரோட கடைசி ஜமீன்தாரோட பேர்.
சரியா, இதுக்கும் அதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கோயிலில் தேர் இழுக்கக்கூடிய ஒரு பெரிய வைபவத்தை இந்த ரெட்டாதி ஜமீன்தார்கள் தான் நடத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஆகா இவங்க சோழ நாட்டிலேருந்து வந்தவங்க தான், இந்த ரெட்டாதி ஜமீன்தார்கள் வந்து இங்கே ஜமீன்தார்களை வாழ்ந்துருக்கிறாங்க, இவங்க அரண்மனையெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதம் பண்ண முடிஞ்சுது. அதையும் போக இங்கே இப்போ வந்து ஒரு பெருமடை சாஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த பெரும்படி சாஸ்தா கோயிலில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த சோழர்கள் அந்த கட்டிடக்கலை அப்படியே அங்கே இருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த கோயிலோட தலபுராணத்தை பார்த்தீங்கன்னா, அது வந்து சோழ நாட்டிலேருந்து அவங்கெல்லாம் இங்கே வந்ததை வந்து அந்த தலபுராணம் உணர்த்துற விதமாக இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த நட்டாத்தி ஜமீன்தார்கள்கிட்ட ஒரு வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கும். 63 இண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, 63 இண்டிகள் அதாவது பிரிவுகள் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு இண்டிகள் எப்படின்னு பார்த்தா, அந்த ஜமீன்தார்களை ஆட்சி செய்ய வைக்கும் பொழுது, அந்த ஜமீன்தார்களை ஆட்சி செய்யும் போது அவருக்கு ஒருத்தர் படைத்தலைவதியாகவும், ஒருத்தர் வந்து வழிகாட்டுதலாகவும், ஒருத்தர் வந்து மருத்துவராகவும், ஒருத்தர் வந்து குறிப்புகள் கொடுப்பவராகவும், ஒருத்தர் வந்து ஆலோசனை செய்வராகவும், ஒருத்தர் வந்து பொண்ணு கட்டி கொடுப்பவராகவும், இப்படி 63 இண்டிகள் வந்து அதை விளங்கும். அதை பார்க்கும்போது அந்த ஜமீன்தாருடைய தமிழ்தாருடைய அந்த ஆட்சி முறைக்கு இந்த 63 இண்டிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 63 இண்டிகளுக்கும் வணங்கக்கூடிய தெய்வங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி அடைக்கலம் அப்படிங்கிற கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சோழ நாட்டு பரம்பரையில் அந்த பாரம்பரியம் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த கட்டிடக்கலைகள் இன்னும் அப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆதி அடைக்கலம் காத்தாமன் கோயில் அப்படின்னு சொல்லி அந்த 63 இண்டிகளுக்கும் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன கோயில்களாக கட்டி அந்த சோழர் பாரம்பரியம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கோயில் கட்டி இருக்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த நட்டாத்தி நாடார்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடார்கள் கூட உறவு வைக்க மாட்டாங்க. இது வந்து கடந்த காலங்களில் வந்து இது மறக்க முடியாது, யாருமே அவங்க உறவு வச்சுருக்க மாட்டாங்க. இவங்களோட ஆதிலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மதுரை, உசிலம்பட்டி, தேனி இந்த பகுதியில் வந்து இவங்க அதிகமாக வாழ்கிறாங்க, கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தேனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் விசேஷமாக வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலையே இந்த நட்டாத்தி தேனி நட்டாத்தி நாடார்கள் சங்கம் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உசிலம்பட்டியிலும் மதுரையிலும் அவங்களோட அந்த அவங்க தொழிலெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு முன்னேறினாலும் சரி, அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சமூக பணிகளையும் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது யார் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாண்ட பரம்பரையிலேருந்து வந்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சமூக பணியெலாம் ஆற்ற முடியும். அதே அவங்களுக்கு புலப்படுது. அதே மாதிரி சோழர்கள்லேருந்து வந்தாலும் இன்றைக்கு காலங்கள் கணிய கணிய காலங்கள் மாற மாற பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே மாறி போயிடுச்சு. மாறி போனாலும் கூட இன்றைக்கி நட்டாத்தில் இருக்கக்கூடிய அரண்மனை மாறலை. இன்றைக்கி அரண்மனைக்குள்ள நம்ம உள்ளே நுழைஞ்சு போனோம் அப்படின்னு பார்த்தா, உள்ளே பார்த்த உடனே அந்த நுழைவு மண்டபத்தை பார்க்கும்போது நம்ம பழமை தெரியும். பழமையில் இடது பக்கம் போனால் அங்கே ஒரு பூஜை அறை, பூஜை அறையில் சின்ன குழந்தை கூட மணி அடிக்கலாம், அந்த மாதிரி மணி அடிக்கிறது. இங்கே இவங்க தெய்வங்களில் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு உருவமே வைக்க மாட்டாங்க. இந்த தெய்வங்களுக்கு உருவமே இல்லை, திருவாச்சி மட்டும் இருக்கும். திருவாச்சிக்குள்ளே தான் அந்த தெய்வத்தை நம்ம வந்து மனசார யுவராதி நாராயணன், இதை வந்து அடைக்கலங்காத்தாமையார் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குவோம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜமீன்தாரோட வாரிசுதாருக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை எப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது கடவுளுக்கு படைக்கப்பட்ட படைப்புகள் படைக்கப்பட்ட பிறகு அந்த படைப்புகளை கொண்டு தான் அந்த ஜமீன்தாருக்கு படைப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையாக இருந்துக்கிட்டாலும் சரி, சமூக நம்பிக்கையாக இருந்துக்கிட்டாலும் சரி, எல்லா வகையிலுமே நட்டாதி ஜமீன்தார்கள் கொடி கட்டி பறக்கிறாங்க. அவங்களோட வாரிசுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் பண்ணையார் என்ற ஒரு முறையில் இப்போ அவங்க அழைக்கப்படுறாங்க. அதுக்கு கூட காரணம் வந்து சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால், வருங்காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இவர்கள் இருந்தாலும் கூட, வீரபாண்டிய கட்டபொம்மன் போரில் வந்து தோற்ற போது ஊமத்தூரை வந்து அவர் கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்கு யாருமே உதவும் முன் வராமல் இருக்கும்போது அதுக்கு முன் வந்தது வந்து ரெட்டாதி ஜமீன்தார். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரசேவை அப்படின்னு சொல்கிறது வழியா நிறையா பனை மரங்கள், அந்த பனை மரங்களுக்குள்ள பொருள்கள், பதநீர், கடுக்காய் போன்ற பொருட்கள் எல்லாம், அதுபோல் செங்கல், இதெல்லாம் இங்கேருந்து கரசேவை மூலமாக அப்படியே பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு போய் இப்போ இருக்கக்கூடிய அந்த இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கோட்டையை கட்டுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அதனால் ஆங்கிலேயர் வந்து இவன் வந்து ஊமத்துறைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டும் போது இவங்க நேராக களக்காடு மலையில் போய் ஒளிஞ்சு கிடறாங்க. களக்காடு மலையில் ஒளிஞ்சு கிடக்கும்போது தான் அந்த களக்காடு மலையில் வந்து ரொம்ப நாள் ஒளிஞ்சிருக்கும்போது யாருனே தெரியாமல் இருக்கும்போது, அந்த காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய வெயில் வெப்பம் தாங்க முடியாமல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் நிறைய அரண்மனை கட்டி அங்கே நிறைய கட்டி போய் அங்கே போய் இருக்கிறது வழக்கம். அவங்க குடும்பத்தோடு போயிருந்த வழக்கம். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, குற்றாலத்துக்கு மேலே பஞ்சந்தங்கின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றாலத்துக்கு மேலே சிற்றாறு தோன்றக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி கட்டப்பட்ட ஒரு ஒரு இடம் இருந்திருக்கு. அங்கே தான் ஆங்கிலேயர்கள் தங்கியிருந்துருக்காங்க. இவங்க குதிரையிலே மேலே போயிருவாங்களாம்.
இவங்க குதிரை எல்லாமே உள்ள போன உடனே சுத்தி இருக்கக்கூடிய அகழி அகழி மட்டும் இருக்குமா, அகழி மட்டும் இருந்துட்டு அந்த போறக்கூடிய பாதையை அப்படியே மரப்பாலம் அப்படியே அடைச்சிக்கணுமா, தூக்கி அடைச்சிக்கணுமா சினிமாவெல்லாம் வர மாதிரி. அவங்க உள்ள இருந்து வெளியே பார்த்தா வெளியே ஓடக்கூடிய அந்த விலங்குகள் இயற்கையெல்லாம் ரசிக்கலாம், ஆனா உள்ள வந்து கண்ணாடி கண்ணாடி மாளிகைக்குள்ள இவங்களை வந்து யாரும் தாக்க முடியாது, எந்த கிரகங்களும் தாக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கெட்டி அங்கே இருக்கு. அதே மாதிரிதான் களக்காடு மலையிலையும் ஆங்கிலேயர்கள் வந்து தங்கி இருக்கும்போது சமையல் செய்யறதுக்காக நட்டாதி ஜமீன்தார் அங்கே போயிருக்காரு. சமையல் செய்யும்போது அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு ஆகா அந்த டேஸ்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நட்டாத்தி அரண்மனையில் நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நட்டாத்தி அரண்மனையை பற்றி விசாரிக்கும் போது இவர் தான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி அந்த துறையம்மாவுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே துறையம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நட்டாதி ஜமீன்தார் தானே, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊமத்துறையோட கதையை அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதற்கு பிறகு இனிமேல் நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சுமூகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ஜமீன்தாருடைய பட்டம் பறிக்கப்பட்டு பண்டையார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து இது வரைக்கும் நட்டாத்தி பண்டையார் தான் எல்லோரும் கூடுறாங்க, அவங்கள யார் ஜமீன்தார் அப்படின்னு கூடுறது. ஆனாலும் அந்த ஜமீன்தார்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்களை இன்றைக்கும் அவருடைய வாரிசுதார் காளிதாஸ் பண்டையார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி திருவிழாவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து முருகனுக்கு மருமகன் வீட்டு அழைப்புகளை கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி சிதம்பரம் கோயிலில் உள்ள கட்டளை செய்வதற்காகவும், அதே மாதிரி பெருங்குளம் திருவழுதி ஈஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய கட்டளையை செய்வதற்காகவும் அவங்க வந்து அந்த திருவிழாக்களை வந்து இன்றைக்கே நடத்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் நட்டாதி ஜமீன்தாரை நம்ம பார்க்கலாம், வாழும் ஒரு ஜமீன்தாருடைய வாரிசு அங்கே இருக்கிறாங்க, அரண்மனை இருக்குது, மிகவும் விசேஷம். ஏன்னா இது 72 பாளையத்துக்குள்ளே உள்ள வரலை அப்படின்னு சொன்னதுனால இதை ஜமீன்தார் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது. இந்த நூலை பற்றியும் இந்த ஜமீன்தார்களை பற்றியும் நான் வந்து தேரிக்காட்டு ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து இந்த தமிழ் திசை இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கு. அந்த புத்தகம் எதுவும் வேணும் யாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கேட்கின்ற நம்பருக்கு நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டா வந்து உங்களுக்கு அந்த நூல் வந்து விஐபி மூலம் அனுப்பி வைக்க முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 87 60 97 0002 87 60 00 02. இந்த எண்ணில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் உங்கள் விளாசம் அனுப்பி வச்சா அந்த தேரிக்காட்டு ஜமீன்தார்கள் அப்படிங்கிற நூல் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.